வடக்கால அடிக்கிற காத்து தெக்கால அடிக்காதான்னு இப்ப அந்த மாதிரி தெக்கால வீச ஆரம்பிச்சிருச்சு. அம்மா என்னமா சொல்ற? அந்த சம்பத்துக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? இல்லடி, அதுக்கும் 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 மேலடி. அதுக்கும் மேலனா என்னம்மா? அது வந்து கோர்ட்டுக்கு போறேன், சாட்சி சொல்ல போறேன், பாண்டிய அப்ரூவர் ஆக்க போறேன்னு மகாவும் உங்க மாமாவும் போனாங்கல்ல, அது பஸ் நடக்கவே இல்ல. ஆமா, அப்புறம் என்ன? சம்பத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி அந்த ஜட்ஜியே வர விடாம பண்ணிட்டான். அப்புறம் ஜட்ஜும் வரல, விசாரணையும் நடக்கல. ஐயோ, விசாரணை இன்னைக்கு நடக்கலனா என்ன? இன்னொரு நாள் நடக்க போகுது. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது ஒரு விஷயம்னு பெருசா சொல்ல வந்துட்டேன். ரம்யா குட்டி, சொல்றது கேளுடி. அடுத்த முறை ஜட்ஜ் கிட்ட பாண்டி அப்ரூவர் ஆக மாட்டான், மகா எனக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டான்னு அந்த சம்பத்து சொல்றாண்டி. எப்படிமா? எதை வச்சு அப்படி சொன்னான்? ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஆனா அந்த லூசி என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தான் எனக்கு தெரியல. எது நடந்தா நமக்கு என்னடி வந்தது? நாம சந்தோஷப்படுற மாதிரி நடக்கணும், அவ்வளவுதான். அப்பா, இப்ப நான் சிரிக்கணும் போல சந்தோஷமா இருக்கு. நானு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். சம்பத்துக்கு ஜாமீன் கிடைக்காம தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கெல்லாம்? அப்படி எல்லாம் நினைச்சு ஒரே குழப்பமாவும் பயமாவும் இருந்தேன்டி. உண்மைதாமா, நீ சந்தோஷத்தை வெளிய காட்டிக்காம இரு. ஓ, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. புரியுதா? அப்படியா? யாரோ வராங்க. யாரும் இல்லடி. இல்ல கவிதா, கவிதா, கவிதா. அப்பா அரவிந்த் மகாலாம் கோர்ட்டுக்கு போனாங்களே, கேஸ் விஷயம் என்னாச்சு? அவரு போகும்போது கோமா வர போனாரு, போதாததுக்கு துப்பாக்கி வேற எடுத்துக்கிட்டாரு. நான் கூட வரேன்னு சொன்னா என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க மில்ல ஆபீஸ்ல என்னால நிம்மதி ஒர்க் பண்ண முடியல. ஏ கவிதா, உனதா கேட்டுருக்க, என்னாச்சுன்னு சொல்லு. இன்னைக்கு கேஸே நடக்கலங்க. என்ன கேஸ்? நடக்கலையா? ஏ என்ன? போனவங்க திரும்பி வந்துட்டாங்க, ஜட்ஜுக்கு திடீர்னு நெஞ்சு வலியும், அதனால கேஸ தள்ளி வச்சுட்டாங்க. இந்த சம்பத்தோட விஷயம் ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தா இந்த இழி இழுத்துட்டு இருக்கே. ஆமாங்க, மாமா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. கோர்ட்டுக்கு போன வேகத்துல வீட்டுக்கு வந்தவர் நேர ரூமுக்கு போய் கதவு சாத்திட்டாரு, அதோட வெளியில வரவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்றாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ராஜு, நானும் என்னன்னு கேட்டு பேசலாம்னு போனேன். ஒரு பார்வை என்ன பார்த்தாரு, பேச்சே எதுவும் எனக்கு வரலப்பா. புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்னும் கேட்க முடியல, பயமா இருக்குடா. எனக்கு என்னன்னா அவர் மருந்து சாப்பிடணும்ப்பா, அதுக்கு சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு பயமா இருக்குடா. அம்மா, இந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு நீ உடம்ப கெடுத்துக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை, நீங்க தைரியமா இருங்க. எப்படி நான் தைரியமா இருக்க முடியும்? தைரியமா என்னால இருக்க முடியலடி. இந்த ஊரே மெச்சற மாதிரி கம்பீரமா அவங்க அப்பா இருந்துட்டு இருக்காருடா. இப்போ அந்த அந்த அறையில கோணி குறுகி இருக்காருடி. அதை பார்க்க முடியல என்னால, என் மனசு தாங்கல. சந்தோஷமா இருந்த நம்ம குடும்பத்து மேல யாரு கண்ணு வச்சாங்களோ ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம இருக்கும். என்ன நீ யார் கண்ணு பட்டுச்சின்னு தெரியலன்னு சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதது இல்லையே, நம்ம ஊரு வழக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரண ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி நடக்கும்? திருவிழா மாதிரி நடத்துவாங்க. சுப்பிரமணியம் பிள்ளை வீட்டு கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்? மூணு நாலு நாளைக்கு நடக்கணும். மூணு நாள் ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் விருந்து போடணும். மூணு நாள் விட்டவங்க எல்லாம் வந்தாலும் அவங்களுக்கும் சாப்பாடு வடிச்சு போடணும். இப்படி எல்லாம் ஆடம்பரமா நடக்க வேண்டிய கல்யாணம் நம்ம வீட்ல அப்படியே நடந்துச்சு. சரி, அதை விடுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்குள்ள மருமக வர, உள்ள வர மருமக வாசல்ல நாழியில இருக்கிற நெல்ல உதச்சி தள்ளிட்டு நெல்லெல்லாம் பரப்பிட்டு வீட்டுக்குள்ள அப்படியே மகாலட்சுமி வாசம் செய்யற மாதிரி
வீட்டுக்குள்ளேயே மகாலட்சுமி தங்கணும்னு உள்ள வருவா. ஏன் நீ அப்படிதானே அர்த்தம் நான் சொல்றதுக்கெல்லாம்? அதுல ஏதாவது ஒரு சின்ன தடயம், ஒரே ஒரு சின்ன தடயம் ஏதாவது அந்த மாதிரி நம்ம வீட்டுல நடந்துச்சா? நீங்க என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி யார் கண்ணு பட்டுச்சோ என்ன நடந்துச்சோன்னு உங்களுக்குள்ளேயே ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணி, பிடிக்காதோ சொன்னா அது யாரும் மனசார ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கு, அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கணும்னு என்னைக்காவது யாராவது அதை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டை பிடிச்சிருக்கிற சூனியம் ஒரே அடியா மறைஞ்சிடும். இந்த பார் விஷாலம், நீ யார பத்தி சொல்ற, என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது. இது நாள் வரைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ பூடகமா பேசிக்கிட்டு இருக்க. அண்ணி, நான் பூடகமாலாம் பேசல, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னைக்கு இந்த மகா அரவிந்த் மேல கேஸ போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அன்னையில இருந்து கோர்ட்டு கேஸ் அடிதடின்னு நடந்துட்டு இருக்கு. யாராவது நம்ம வீட்டுல நிம்மதியா தூங்கி இருப்போமா? விஷாலம், இந்த பாருமா, இந்த பாரு, மகாலட்சுமி அரவிந்த் விஷயம், அவங்க கல்யாணத்துல நடந்த விஷயம், இதெல்லாம் கடந்த காலம். இப்ப நடக்கிற விஷயமே வேற. அந்த படுபாவி சம்பத்து உங்க அண்ணன் மேல பகை வச்சிருக்கான், அதனாலதான் மகாலட்சுமி மேல அதை காட்டுறான். இப்ப பார்க்க வேண்டியது அது. எதையோ பத்தி பேசிட்டு இருக்க? இது பாருங்க, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் சம்பத்து தான், மகாலட்சுமி கிடையாது. ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்றது எல்லாமே நமக்கு தப்பா தான் தெரியும். ஆரம்பத்துல உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கல, நேர்மைக்காகவும் அப்படியாமா நல்லா பண்ணட்டும்மா. அவளோட போராட்டத்துக்கு நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து போய் கொடி பிடிச்சிட்டுருங்க. இத பாரு, இதனால பாதிக்கப்பட போறது எங்க அண்ணன். இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து அதனால எங்க அண்ணனுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் உங்க எல்லாரையும் பத்ரகாளி ஆட்டம் ஆடிடுவேன். ஜாக்கிரத விஷாலா. என்னது இது, அபசகுணமா பேசிட்டு இருக்க? என்ன நீ என்ன பேசிட்டு அப்படி அபசகுணமா? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லா நல்லதும் தெரியும், எல்லா கெட்டதும் தெரியும், எல்லா நியாயமும் வக்கணையா தெரியும். ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நாட்டாமையா இருந்த எங்க அண்ணன் என்னைக்கும் தலை குனிஞ்சிட கூடாது. அதனாலதான் நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அவரு தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரே காரணம், அவரு பஞ்சாயத்துல சொல்ற நியாயமான தீர்ப்பு. இன்னைக்கு என்னடா, அவர் சொன்ன அந்த தீர்ப்பே இந்த குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சம்பத்தோட பிரச்சனையில இருந்து இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா விலகணும். இந்த மகா போய் அந்த கேஸ வாபஸ் வாங்கணும். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம குடும்பமே வெளியில வரணும். அது இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த விசாலத்தோட முடிவு. ஏன் மனசுல பட்டத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ ஹலோ கௌதம். சொல்லு ரம்யா. கௌதம்,
என்ன பண்றீங்க? எங்க அத பண்ண இத பண்ணனு சொல்லிட்டு நீங்க அங்க போய் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து அடுத்து எங்களுக்கு அவமானம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த வீட்ல என்ன நடக்குது நடக்கலனே தெரியல. எங்க மாமா என்னடானா எங்களை திட்டுறாரு. இங்க பாருங்க கௌதம், நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு நினைச்சோம், ஒண்ணுமே பண்ணல. எங்களுக்கு ஆசையை காட்டி மகாவை துரத்துறதுக்கு யோசனைய சொல்றேன்னு இப்ப சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? நான் என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஐயோ கௌதம், என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணல. பண்ணலையா? என்ன பண்ணல? சரி, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மகா அரவிந்த் கல்யாணம் எப்படி நடந்தது அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை யோசிச்சிங்களா? மகா வீட்ல இருக்கிறவங்க, அவ அப்பா, மகா ஃப்ரெண்டு, இப்படி யாரையாவது பார்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்க? சரி, இல்ல அந்த லாயரையாவது போய் பார்க்கலாம்ல? அதான் மகா கேஸ் அட்டன் பண்ணாங்களே அந்த லாயர். அரவிந்த் என்னை கெடுத்துட்டான், ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்பா அவ சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்க யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிங்க கௌதம். இங்க பாருங்க, இந்த ரூட்ல போனா நிச்சயமா நாம நினைச்சது நடக்கும்னு எனக்கு தோணுது. இந்த அரவிந்துக்கும் மகாவுக்கும் நடுவுல இருக்கிற கல்யாண ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அந்த ரகசியத்தை கொண்டு வந்து என் மாமா முன்னாடி போட்டு உன் மருமக யோகிதைய பாருன்னு சொல்லி அவரை கதற விடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு கௌதம். செய்வீங்களா? செய்யற, உடனே செய்யற. பாத்தியம்மா, நான் எப்படி பேசுனேன்னு இப்ப பாரு வேலை எப்படி நடக்குதுன்னு. பொண்ணுதான், எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் புரிஞ்சு கரெக்டா ரூட் போட்டேன். வாங்கத்த, எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்க மேல ஒரு கோபம் இருக்கு, அதே சமயம் கேள்வியும் இருக்கு. அன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்கணும் சொன்னீங்க, ஆனா கோர்ட்டுக்கு போகும்போது நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடிப்பு தானே? வாடி என் சுண்டக்கா. ஏண்டி, யார் வீட்டுல வந்து யார் நடிக்கிறது? நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுல நான் பிறந்துட்டேன்டி. இது எங்க அண்ணன் குடும்பம், உங்க எல்லாரையும் விட எனக்கு கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தியாவே இருக்கும். அப்படியாத்த? அப்புறம் எதுக்கு நீங்க வீட்டுல அடிக்கடி இந்த மாதிரி பேசுறீங்க? எப்படி இங்க பாருங்கத்த, போற கறிய சரியா நடக்கவே மாட்டேங்குது, எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அதான் அண்ணா சொன்னாரே, ஜட்ஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு, அதனால கேஸ் நடக்க முடியாம போயிடுச்சு. என்னவோ நான் போய் ஜட்ஜு கிட்ட கேஸ் நடத்தாதீங்க கேஸ் நடத்தாதீங்க சொன்ன மாதிரி என்ன ஒரு சந்தேக கேள்விக்குறியாவே பாக்குறியடி நீ? ஓவரா இல்ல இது உனக்கு? அத்த, அந்த ஜட்ஜுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது, அவர் ஏன் கோர்ட்டுக்கு வரல, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அந்த சம்பத்தை ஏதோ பிளான் பண்ணி தடுத்துட்டாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்னத்த ஏதோ திருட மாதிரி முழிக்கிறீங்க? அத நான் யாருன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அது யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். ஏய், என்ன சொல்ற? ஆமா, உங்களால தானே ஜட்ஜ் கோர்ட்டுக்கு வரல, கேஸ் நடக்காம போச்சு. என்னத்த புரியலையா? அப்பா, அண்ணா, அண்ணி எல்லாம் கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. அது மட்டுமா? நீங்க போற வழியில கோவில் இருக்கு, அங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க நல்ல மனசோட சொல்லிருந்தீங்கன்னா நல்லது நடந்திருக்கும். மனசுல தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்க வெளியில அப்படி சொல்லிருக்கீங்க, அதான் எந்த நல்லதும் நடக்கல. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆளாளுக்கு சும்மா ஏசிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப என்னடா, பழனில போய் மொட்டை அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவ என்ன கிண்டல் பண்றா? நீ என்னடா, அந்த ஜட்ஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணம் நான் தானே சந்தேகப்பட்டு இருக்க? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க?
இத பாரு, இந்த மாதிரி ஏடா கொடுமை ஏதாவது பேசிட்டே இருந்தா வெச்சுக்கோ. அப்புறம் பால் ஆளுக்கு வந்து என்னத்த மிரட்டுறீங்களா? மனசு சுத்தமா இருந்தா செய்யற வேலையும் சுத்தமா தான் இருக்கும். உங்களுக்கு தான் அது இல்லையே. ஆமாண்டி, என்ன இப்போ எனக்கு மனசு சுத்தமா தான் இல்ல. என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னா, இத அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். ஆமாண்டி, நீ அண்ணன்கிட்ட போய் சொன்ன உடனே நான் அப்படியே நடுநடுங்கி போயிடுவேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? எங்க அண்ணன் என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டா நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேனா? படி. இதுதான் இத ஏன் வயல சொல்ல வைக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். ஐயோ, இவ என்ன ஒரு நிமிஷத்துல நம்மள ஆட்டம் காமிச்சிட்டாளே. சம்பத்தை பத்தி டபுள் மீனிங்ல பேசி ஜட்ஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததோட நின்னுச்சு. போனவங்க எல்லாரும் அந்த சம்பத்தை ஏதாவது பண்ணிருந்தா? ஐயோ, நான் வழி அனுப்பி வச்ச நேரம் சரியில்லைன்னு சொல்லி நம்ப மேல பழிய போட்டு குடும்பமே. ஓ மை காட். விசாலம், நீ எதை செய்யறதா இருந்தாலும் ஜாக்கிரதையா செய். அவசரப்பட்டு வாய திறந்து ஏதாவது பேசி மாட்டிக்காத. இங்க சவுத்து கூட காது இருக்கும் போல. என்னங்க, தயவு செய்து பால் சாப்பிடுங்க. என்னங்க இது, கோர்ட்ல இருந்து வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, இந்த பாலையாவது குடிங்க. ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறீங்களே. என்னாச்சு இப்ப எனக்கு இருக்கிற மனநிலையில? எனக்கு பசி தூக்கம் எதுவுமே இல்ல. என்ன தொந்தரவு பண்ணாத, நீ போய் படுப்போ. என்னங்க இப்படி சொன்னா எப்படிங்க, எல்லாரும் கவலையா இருக்கும். நீங்க எதுவுமே சாப்பிடல, மாத்திரை போடல, உங்க உடம்பு என்ன ஆகும் சொல்லுங்க. என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், மிஞ்சு மிஞ்சு போனா உயிர் போகும், போயிட்டு போகுது. ஐயோ, அபசகுணமா பேசாதீங்க. மீனாச்சி, ஒரு மனுஷன் வாழறதுன்னா மான மறுவாத கௌரவத்தோட வாழணும். அதெல்லாம் போனப்புறம் அவன் இருந்தேன்னு போயன்னு. இந்த மாதிரி மீனாச்சி, அந்த சம்பத்து போய் நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுன்னு கங்கனை கட்டிட்டு இருக்கான்ல, அவனை செய்ய விடக்கூடாது. நேர மோதி பாக்குறது முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களை நம்பிதாங்க நான் இருக்கேன். அந்த சம்பத்தை சட்டம் பாத்துக்கோங்க. சட்டம் பாத்துக்க, சட்டம் பாத்துக்கன்னு இத்தனை நாள் பொறுமையா இருந்தாச்சு. அடங்குனா துள்ளிக்கிட்டே இருக்கிறான்ல. சட்டத்துல எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ அதுல போந்து வெளியே வந்துடுறான். நான் என்ன இழிச்சவாயனா? அவனுக்கு என்ன திமிர் தெரியுமா? இந்த சுப்பிரமணியம் உள்ள உயிருக்கு பயந்தவன், மானத்துக்கு பயந்தவன் ஒதுங்கியே இருப்பான்னு. அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, துள்ளிட்டு இருக்கிறான். அவனுக்கு நான் கேட்டுறேன், இல்லை சம்பத்து உனக்கு உயிருக்கு பயம் இல்லைன்னா எனக்கு உயிருக்கு பயம் இல்லடா. ஒண்டிக்கு ஒண்டி மோதி பாத்துருவோம்டா. செய்ய போறது நீ என்ன பாத்துரும் நான் துணிஞ்சிட்டேன். எங்க அப்படி அவனை செய்ய போய் உங்களுக்கு ஏதாவது என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், ஒண்ணு ஆகாது. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அவனை, அவனா நான் பாத்துருவோம். கயவாணி பையன், என்ன மீனாச்சு உனக்கு என்னாச்சு, என்னாச்சு இது, தலைகளை சுத்துதா? நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் உயிர் போனா போதும் சொன்னது சீரியஸா எடுத்துக்கிட்டியா? நீ மன உணர்ச்சிகளை சொல்லிட்டு அவ்வளவுதான். நீங்க தான் முக்கியம், ஆபசகுடமால பேச கூடாது. ஏமா, நெருப்புனா வாய வந்துரு. என்னம்மா நீ இதெல்லாம் எங்கிட்ட விடுமா? பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ அனாவசியம் மனசு அழட்டிக்கிறாத. மா, எனக்கு என்னமா ஆயிரு, உன்னோட மாங்கல்ய பலம் என்ன காப்பாத்திரும்ல? எனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ கவலைப்படாம நிம்மதியாரு, எனக்கு ஒண்ணு ஆயிராது. புரியுதா? நான் விவரமா நாளுதாம்மா, தப்பா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன். அந்த பாலை குடிங்க. நான் குடிச்சுக்கிறேமா, நீ போமா. அரவிந்த், அத்தை உங்களை சாப்பிட வர சொன்னாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ஆ, எல்லாரும் சாப்பிட்டாச்சு அரவிந்த், நீங்க மட்டும்தான் சாப்பிடணும். வாங்க. மகா, என்ன உரிமை இருக்கு? அந்த உரிமையை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு
எனக்கே ஆச்சரியமா இருக்கு. I'm really, really sorry. உங்க எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல அரவிந்த். எதுக்கு இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம்? என்னை யாரோன்னு நீங்க நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தோணுது. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட யாரோ மாதிரி எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? என்ன மகா, என்ன பேசுற நீ? நம்ம யாரோ மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? ஏன் என் மேல அபாண்டமா பழி போட்டு கேஸ் கோர்ட்டுன்னு அலைய வச்ச? இந்த ரெண்டு கேள்விக்கு விட தெரியாத வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். மத்தபடி நாம சேர்ந்து வாழ்ற தம்பதிகள் இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அந்த விஷயத்தை விடுங்க அரவிந்த், அது தானா தெரியும். மகா, இது என்னோட வாழ்க்கை. இந்த பதில் தெரியாத வரைக்கும் இது ஒரு பொய்யான வாழ்க்கை. இனிமேக்கு என்னால எவ்வளவு தூரம் விலகி நிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் விலகி நிப்பேன்.